கொரோனா தொற்றை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு உதவும் வகையில் 500 கோடி தடுப்பூசிகள் உற்பத்தி செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். G20 நாடுகளின் உச்சி மாநாட்டின் முதல் நாளான நேற்று உரையாற்றிய அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு உலக நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் ஒரு பூமி ஒரு சுகாதாரம் தொலைநோக்கின்படி கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை எடுத்து கூறிய பிரதமர் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500 கோடி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். ரோம் நகரில் மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து ராஜாங்க உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, சிங்கப்பூர் பிரதமர் லீ உசேன் லாங் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பருவநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்து இன்று இம்மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். ஸ்பெயின் அதிபர் மற்றும் ஜெர்மன் சான்சலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துவார் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக வாட்டிகன் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் வாட்டிகன் சென்றனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி போப் பிரான்சிஸை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வது குறித்தும் ஏழ்மையை ஒழிப்பது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். சுமார் ஒரு மணி நேரம் இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினர். இந்த சந்திப்பின்போது இந்தியாவிற்கு வருமாறு போப்பாண்டவரை பிரதமர் நரேந்திர மோடி அழைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.